வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள புயல் தீவிரமடைந்து யாஸ் புயல் அதிதீவிர புயலாக மாறி நாளை ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடலோர பகுதியை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை பிற்பகலில் பாரதீப் மற்றும் சாகர் தீவுகளுக்கு இடையே புயல் கரையை கடக்கக்கூடும் என்றும் அப்போது அதன் வேகம் மணிக்கு 155 முதல் 165 கிலோமீட்டர் வரை இருக்கும் என்றும் கொல்கத்தா மண்டல வானிலை ஆராய்ச்சி மைய துணை இயக்குநர் சஞ்சீப் பண்டோபாத்யாயா தெரிவித்துள்ளார். இந்த புயல் இன்று வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை அதிதீவிர புயலாக மாறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் பாலசூர், பத்ரா, கேந்திரபாரா, ஜெகத்சிங்பூர் ஆகிய 4 கடலோர மாவட்டங்கள் இந்த புயலால் அதிகம் பாதிக்கப்படக்கூடும் என்று இந்திய வானியல் ஆய்வுத்துறை தலைமை இயக்குநர் மிருதுஞ்சய் மொஹபத்ரா தெரிவித்துள்ளார். புயல் நிலவரத்தை கண்காணிக்க மேற்குவங்க அரசு மாநில தலைமைச் செயலகத்தில் கட்டுப்பாட்டு அறைகளை திறந்துள்ளது. இந்நிலையில் ஒடிசா மாநில அரசு 10 கடலோர மாவட்டங்களில் கொரோனா முழு ஊரடங்கை தளர்த்தி காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை கடைகள் திறந்திருக்க அனுமதி வழங்கியது. புயலுக்கு முன்னதாக மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக் கொள்வதற்கு உதவியாக இந்த நடவடிக்கையை அம்மாநில அரசு எடுத்துள்ளது. தேசிய பேரிடர் மீட்புப் படையுடன் ஒடிசா பேரிடர் மீட்புப் படையினரும் தீயணைப்புத் துறையினரும் புயல் அதிகம் பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படும் பாலசூர், பத்ரா மாவட்டங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே யாஸ் புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒடிஷா, ஆந்திரா மற்றும் மேற்குவங்க முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, புயல் காலத்தில் மருத்துவமனைகள், ஆய்வகங்கள், தடுப்பூசி செலுத்தும் மையங்கள் ஆகியவற்றிற்கு தடையற்ற மின்சாரம் வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தினார். அத்தியாவசிய மருந்து பொருட்களை போதிய அளவு இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். புயலின்போது தற்காலிக மருத்துவமனைகளில் உள்ள நோயாளிகளை வேறு இடங்களுக்கு மாற்ற தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 2 நாட்களுக்கு தேவையான ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை கையிருப்பில் வைத்துக் கொள்ளுமாறும் அவர் கூறினார். மீனவர்களை கரைக்கு திரும்ப அழைத்து வருவது, தாழ்வான இடங்களில் வசிப்பவர்களை அப்புறப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்தும் அமைச்சர் அமித்ஷா விவாதித்தார்.